திருச்சி ராம்ஜி நகர் மில் காலனி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மோகன், இவரது மனைவி மல்லிகா. சம்பவத்தன்று மல்லிகாவும் அதே பகுதியை சேர்ந்த பாண்டியன் என்பவரது மனைவி தனலட்சுமி ஆகியோர் மாரியம்மன் கோவில் பின்புறம் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்த எடமலைப்பட்டி புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மல்லிகா மற்றும் தனலட்சுமி ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்பொழுது போலீசாரிடம் மல்லிகா மட்டும் சிக்கிக் கொண்டனர். தனலட்சுமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து எடமலைப்பட்டி புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மல்லிகாவை கைது செய்து அவரிடமிருந்து 1300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனா்.